ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ரவுட்டர் வந்து அவுட் சைடில் வந்து எப்படி எடுத்து பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனிலேயோ வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க ரவுட்ரு ஃபயர்வால் இதெல்லாம் வந்துட்டு அவுட் சைடில் வந்து எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை, அது என்ன இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்து பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து ரவுட்டரில் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் வச்சுருக்கிற இன்டர்நெட் பிளானை பற்றி நான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதனோட பேசிக் பிளான் வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கேன். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட் பிளான் வந்து வாங்கிப்பீங்க. அது வந்து எந்த ஐஎஸ்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏர்டெல்லு, வோடாஃபோனு, பிஎஸ்என்எல் இது மாதிரி இல்லாட்டி ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் வந்து அவங்க தனியாக வந்து நேம் வந்து வச்சுருப்பாங்க. அது மூலிமா நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருப்போம். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்லேயோ ஆஃபீஸ்லேயே நான் வந்து ஒரு 50 Mbps வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன்னா அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இது வந்து பப்ளிக் ஐட்ரஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் ப்ரௌசரில் போட்டு நீங்கள் வந்து வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது இதே சீரீஸ்லேயே உங்களுக்கு வந்து வேறு விதமாக உங்களுக்கு வந்து காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பப்ளிக் ஐபி அட்ரஸ். இது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய டிவைஸ் வந்து நீங்கள் அவுட் சைடில் எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பேசிக் பிளானில் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து தனியாக வந்து ஐபி அட்ரஸ் வந்து காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய டிவைஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோக்கல் பப்ளிக் ஐபி அட்ரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து 500 நீங்கள் வந்து ஒரு 50 Mbps வந்து வாங்கியிருக்கீங்கன்னா வந்து இது நார்மலாக நம்ம வச்சுருக்கிற பிளான். இப்போ நம்மளோட மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரவுட்டர் வந்து எப்படி வந்து அவுட் சைடில் வந்து எப்படி எடுத்து பார்க்குறதுக்கு அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு பர்ச்சேஸ் த பப்ளிக் ஐபி அட்ரஸ். இப்போ உதாரணத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 50 Mbps வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 500 வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட டிவைசஸ் எல்லாம் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரவுட்ரு, ஃபயர்வால் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவுட் சைடில் வந்து எடுத்து பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வீட்டில் இருக்கிறது இல்லாட்டி வந்து ஆஃபீஸில் இருக்கிற டிவைஸ் அதாவது ரவுட்ரு, ஃபயர்வாலு இல்லாட்டி வந்து சர்வர் இல்லாட்டி வந்து என்விஆர் டிவர் இதெல்லாம் வந்து நீங்கள் அவுட் சைடில் வந்து நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து 500 பே பண்ணுறீங்கன்னா இந்த பப்ளிக் ஐடிக்கு நீங்கள் வந்து தனியாக நீங்கள் பே பண்ண வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து எப்படி சொல்லும்னா டெடிக்கேட்டட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்களோ அவங்கள வந்துட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் டெடிக்கேட்டட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மந்த்லி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஐபி அட்ரஸ் வந்து வெளியே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்து அந்த ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்து பார்த்திங்கன்னா நான் வந்து மந்த்லி வந்து 500 நான் வந்து கட்டுறேன்னா 50 Mbps இந்த டெடிக்கேட்டட் பப்ளிக் அட்ரஸ் வந்து நான் வாங்கிட்டனா அதுக்கு வந்து தனியாக வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய டிவைசஸ் வந்து நீங்கள் அவுட் சைடில் வந்து எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து வீடியோஸை வந்து நான் வந்து டைரெக்டாகவே காட்டியிருக்கலாம். அதில் போயிட்டு இந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணவொடனே அதில் ஐபி அட்ரஸ் போர்ட் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் டெடிக்கேட்டடாக வந்துட்டு இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ரவுட்ரு, ஃபயர்வால், சர்வர் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். அதாவது நான் வந்து மந்த்லி வந்து நான் வந்து 500 கட்டுறேன்னா இந்த டெடிக்கேட்டட் ஐபி அட்ரஸுக்கு தனியாக நான் வந்து 200 கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து 700 நான் வந்து மந்த்லி நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நான் கிளியராக வந்து சொல்லணும்னா உங்கள் கம்பெனிலேயோ ஆஃபீஸ்லேயோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐஎன் ரவுட்ரு வந்து வச்சுருக்கீங்க. இந்த ரவுட்டர்லேருந்து நீங்கள் நிறைய டிவைசஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களுடைய ரவுட்டரை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக நம்ம வந்து பார்க்குறோம்னா ஒருத்தர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எப்படி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லாட்டி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லாட்டி வந்து எந்த வெப்சைட் வந்து அதிகம் பார்த்துட்ருக்காங்க இல்லாட்டி வந்து டக்குன்னு யாருக்கா வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும்னா அது வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ரிமோட் மூலமாக எடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் ஃபயர்வால். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கீங்க இல்லாட்டி வந்து கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா தனியாக வந்து வேன் ஐபியில் நீங்கள் வந்து தனியாக வந்து டெடிக்கேட்டட் ஐபி அட்ரஸ் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியே எடுத்து பார்க்க முடியும். இல்லை நீங்கள் வந்து தனியாக ஒரு பப்ளிக் ஐடி வாங்கி நீங்கள் ரவுட்டரில் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட என்விஆர், டிவிஆர், சர்வர் இதெல்லாம் வந்து நீங்கள் போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெடிக்கேட்டாக எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிமோட்டில் வந்து நான் வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலைன்னா என்னோடய ஃபோனில், லேப்டாப்பில், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே
உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ரவுட்டரை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் ரவுட்டரை வந்து நீங்கள் அவுட் சைடில் வந்து எடுத்து பார்க்குறதுக்கு உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் பண்ணினா மட்டும்தான் உங்கள் ரவுட்டரை வந்து நீங்கள் அவுட் சைடில் வந்து நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சிம்பிளாக நீங்கள் யார்கிட்ட வந்து நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு டெடிக்கேட்டடாக ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அது தனியாக சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு வேன் ஐபியில் நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து எல்லா ரவுட்லேயும் காமனாக இருக்கிறது தான். அதாவது சில ரவுட்டரில் வந்து இருக்காது. அப்படின்னு என்னென்னா உங்கள் ரவுட்டர் வந்து அவுட் சைடு வந்து எடுத்து பார்க்குற மாதிரி இருக்காது. இந்த மெத்தடு வந்துட்டு உங்கள் ரவுட்டரில் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு அந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் யார்கிட்ட வந்து நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் ரவுட்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய டிபி லிங்க் ரவுட்டர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து லாகின் கொடுத்துட்றேன். நீங்கள் கொடுத்த உடனே இந்த செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுட்டரில் இருக்கிற கடைசி செட்டிங்ஸில் தான் அது வந்து இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு இந்த சிஸ்டம் டூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதில் வந்து போயிருங்க. இந்த ஆப்ஷன் வந்துட்டு எல்லா ரவுட்லேயும் இருக்கும், சில ரவுட்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்காது. அதாவது உங்கள் ரவுட்டர் வந்து வெளியே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ நான் வந்து சிஸ்டம் டூல்ஸில் போயிட்டு இதில் வந்துட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுடைய ரவுட்டரில் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட நெட் கனெக்ஷன் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட வந்து டெடிக்கேட்டாக ஐபி அட்ரஸ் வாங்குறீங்க. உங்கள் ரவுட்டரில் போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு டிக் மட்டும் பண்ணுறீங்க, அவ்வளோதான், சிம்பிள் செட்டப். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இதை வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து சிம்பிள் செட்டிங். இது வந்து மோஸ்ட் ஆஃப் ரவுட்டரில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு கடைசி செட்டிங், அதாவது அட்வான்ஸில் இல்லாட்டி வந்து லாஸ்ட்டு செட்டிங்ஸில் இல்லாட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி ஆப்ஷனில் கடைசியாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு இந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் எனேபிள் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை எனேபிள் கொடுத்த வாட்டி இதில் வந்துட்டு வெப் அட்ரஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணிடுங்க. இதுதான் வந்து உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து போர்ட் ஐடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே உங்கள் ரவுட்டரை நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் ரவுட்டரை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் டவுன் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து நெட்டை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் பிளாக் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா HTTP PS போர்ட்டுங்கிறது 443 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து HTTPங்கிறது போர்ட் வந்து 80 அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னா என்னென்னா உங்களுடைய பப்ளிக் ஐடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோடன் கொடுத்துட்டு இந்த போர்ட் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் டிக் பண்ண உடனே அதாவது ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். ஜஸ்ட் நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய பப்ளிக் ஐடி வந்து நான் வந்து எங்கிருந்து வேணாலும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சிம்பிள் தான். இதில் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற உங்களுடைய ஐபி அட்ரஸை போட்டு போர்ட் நம்பரை இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கோலன் கொடுத்துட்டு ஒன்றா வந்து 443 கொடுக்குறீங்க, இல்லை வந்து 80 கொடுத்து நீங்கள் ரெண்டு போர்ட்டில் நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இல்லாட்டி வந்து உங்களுடைய பப்ளிக் ஐடியை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான்.